ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அந்தந்துள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வணையும் கரங்கள். எரேமியா 18:6 சொல்கிறது, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் கரங்கள் உங்களை உருவாக்கிய கரங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை வணையும் கரங்களுமாகும். குயவனுடைய கரத்தில் களிமண் இருப்பது போல நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஆதியிலே தேவன் மண்ணை எடுத்து அதை தன்னுடைய கையினாலே வணைந்தார். தமது சாயலின்படியேயும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்கினார். தமது சுவாசத்தை அவனில் ஊதினபோது அவன் ஜீவாத்துமாவானான். உலகத்தில் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் உண்டாக கடவது என்று சொல்லி தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த ஆண்டவர் மனுஷனை மட்டும் தம்முடைய சொந்த கரங்களினால் வணைந்து உருவாக்க சித்தமானார். அவனுக்கு மட்டுமே தன்னுடைய சாயலையும் ரூபத்தையும் கொடுத்தார். அப்படியானால் மனுஷன் எவ்வளவு விசேஷமானவன்! ஆனால் ஆதாமின் மீறுதல்கள் அவனுடைய மேன்மையான வாழ்க்கையை உடைத்து போட்டது. குயவனுடைய கையிலே களிமண் பாத்திரம் உடைந்து போவது போல அவனுடைய வாழ்க்கை சிதைந்து போனது. அதைத் தொடர்ந்து பாவங்களும் சாபங்களும் மரணமும் அவனை பற்றி பிடித்தது. ஆளுகையையும் அதிகாரத்தையும் சாத்தான் பறித்து கொண்டான். மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி கொடுத்தார். பாவ நிவாரண பலியாக தன்னையே அர்ப்பணித்தார். கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்ட கரத்தினால் மறுபடியும் மனுஷனை வணைய சித்தமானார். ஏதேனில் உடைந்த பாத்திரத்தை கல்வாரியிலே மீண்டும் உருவாக்கி மேன்மைப்படுத்த அவர் சித்தம் கொண்டது எவ்வளவு பெரிய கிருபை! சாதாரண குயவன் தன் கையிலுள்ள தண்ணீரை ஊற்றி களிமண்ணினால் வணைவான். ஆனால் பரம குயவனாகிய இயேசுவோ தண்ணீரை அல்ல, தன் கரத்திலே வழியும் இரத்தத்தையே நம்மேல் ஊற்றி நம்மை வணைந்தருள சித்தமானார். குயவன் மண் பாத்திரங்களை மட்டுமே வணைகிறான். ஆனால் கர்த்தரோ கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலம் நம்மை கிருபையின் பாத்திரங்களாக வணைந்தார். கனத்துக்குரிய பாத்திரங்களாக வணைந்தார். மகிமையான பாத்திரங்களாக வணைந்தார். தாவீது பாவம் செய்தபோது உடைந்த பாத்திரத்தை போலானார். ஆனால் கண்ணீர் சிந்தி தன் பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் கதறி அழுதபோது கர்த்தர் தாவீதை மீண்டும் நிலைநிறுத்தி கனமுள்ள பாத்திரமாக்கினார். மோவாபுக்கு போன நகோமி உடைந்த பாத்திரம் போலானாள். ஆனால் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோதோ கர்த்தர் மீண்டும் அவளுடைய வாழ்க்கையை வணைந்து கனத்துக்குரிய பாத்திரமாக்கினார். சாத்தானால் சோதிக்கப்பட்ட யோபு ஒரு உடைந்த பாத்திரம் போலானார். ஆனால் கர்த்தருடைய கரமோ குறுக்கிட்டு யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப தந்து அவரது வாழ்க்கையை திரும்ப வணைந்தது. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் உடைந்த பாத்திரமா? கர்த்தர் உங்களை மறுபடியும் வணைந்து உருவாக்கி நிலைப்படுத்துவார். இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு ரோமர் 9:23, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபை பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமானார். இன்றைய வேத வாசிப்பு காலை நெகேமியா 1:2-3 அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:1-21 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உடைந்து போய் காணப்படுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை மீண்டும் வணைந்து கட்டி எழுப்பி ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார். ஆமேன்.